Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தொள தொளவென தொங்கும் தொடையை வீட்டிலேயே இயற்கையாக குறைப்பது எப்படி, அதை பற்றி பார்ப்போம். தொடை பருமன் அதிகரித்தால் இறுக்கமான உடல் அமைப்பிற்கு பொருந்தாது. அதிகமான பெண்களுக்கு தொடை மற்றும் இடுப்பு பகுதிகளில் கொழுப்பு சேர்ந்து விடுகின்றன. கர்ப்ப காலம், ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மை, உணவு பழக்கங்கள் மற்றும் பரம்பரையால் அதிகளவான கொழுப்பு தொடை பகுதியில் சேர்கின்றன. ஆனால் தொடையின் பருமனை மட்டும் குறைப்பதற்கான சாத்தியம் குறைவானது. எனவே முழு உடலின் கலோரியை குறைப்பதனால் தொடையின் அளவும் குறைவடையும். உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை, உணவு பழக்கங்களை மாற்றுவதனால் பருமன் குறைந்து மெல்லிய தொடைகளை பெற முடியும். வளைவான அழகிய தொடையை பெறுவது இலகுவானதல்ல. சிலருக்கு இவை பரம்பரையாலும் கிடைக்கும். ஆனால் மெல்லிய அழகிய வடிவமுடைய தொடை இருப்பதால் மிக இலகுவானதாக இருக்கும். வீட்டிலேயே சிறந்த தொடை அமைப்பு பெறுவது எப்படி? கார்டியோ உடற்பயிற்சி. தினமும் அல்லது வாரத்தில் 5 நாட்கள் கார்டியோ பயிற்சி செய்வதனால் கால்களின் பருமன் குறைவடையும். வீட்டிற்குள் சைக்கிள் ஓட்டம், ஓடுதல், கயிறு கட்டி பாய்தல் போன்றவற்றால் சிறந்த பலன் கிடைக்கும். தொடையின் பருமனிற்கு உணவு பழக்கங்கள் முக்கியமானது. கொழுப்புகள் குறைந்த அல்லது கொழுப்பு அகற்றப்பட்ட உணவுகளை உட்கொள்வது சிறந்தது. புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளை சேர்த்து கொள்வதுடன் சர்க்கரையை குறைப்பதோ அல்லது மூச்சாக அகற்றுதல் வேண்டும். கொழுப்பு நீக்கிய பால் தயிரை உணவில் சேர்த்து கொள்ள முடியும். லங்கஸ் எனப்படும் உடற்பயிற்சி முறை தொடைக்கு சிறந்த தீர்வை கொடுக்கிறது. இது உடல் முழுவதும் உள்ள தசைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்துடன் நடந்து கொண்டு செய்யப்படும் லங்கஸ் சிறந்த பல நன்மைகளை செய்கிறது. காலை உணவு தவறானது, உட்கொள்ளுதல் மிகவும் அவசியம். 3 வேளை உணவுகளில் இடையில் உண்ணப்படும் சிற்றுண்டிகளால் உணவுகளில் கலோரிகளை குறைப்பதற்கு உதவும். அழகிய தொடையின் வடிவத்திற்கு யோகா கை கொடுக்கிறது. சூரிய நமஸ்காரம் போன்ற பல யோகா ஆசனங்களை தொடையில் உள்ள கொழுப்புகள் குறைக்கின்றன. யோகாவினால் சிறந்த பலனை நிச்சயம் பெற முடியும். நீரை அதிகமாக அருந்துவதனால் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகள் இலகுவாக வெளியேறும். பழங்கள் மற்றும் காய் வகைகளில் அதிகம் நீர் சத்துக்கள் உள்ளதனால் அதை உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்தது. தினமும் குறைந்தது 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். சூடான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி 10 முதல் 15 நிமிடங்கள் வரை நன்றாக மசாஜ் செய்து 30 நிமிடங்கள் பின்பு நீரினால் கழுவவும். இதனால் கொழுப்புகள் கரைந்து சக்தியாக மாறும். சிறு துகள்களாக உள்ள காஃபியை சருமத்தில் தேய்ப்பதனால் தசைகளில் உள்ள கொழுப்புகளை கரைத்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. கொழுப்பை குறைப்பதற்கு மிகச்சிறந்த இயற்கை தீர்வு ஆப்பிள் சிடர் வினிகர். இது அதிகமாக படிவடையும் கொழுப்புகளையும் நச்சுக்களையும் இலகுவாக உடலில் இருந்து வெளியேற்றும். சிறந்த வடிவமுடைய தொடையை பெறுவதற்கு கடினமான பயிற்சி தேவை. உடலின் தேவையற்ற கலோரிகளை குறைப்பதனால் தொடையின் பருமனம் குறைவடைந்து அழகிய தோற்றம் கிடைக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.